ட்ரைலர் பார்த்தேன் ப்ரோ. தேவர்கொண்டா வந்து ஒரு புதுசாக ஒரு கெட்டப்பில் இருக்காரு. தேவர்கொண்டா படம்னாலே மாசாக தான் இருக்கும். இதில் வந்து பாக்ஸிங் பசங்கள் நிறைய பிடிக்கும் பாக்ஸிங்னாவே. ஸோ வந்து கண்டிப்பாக பிளாக் பஸ்டராக மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக லுக்காக பார்க்கும் எப்படி இருக்காரு? ஒரு புது லுக்காக இருக்காரு ப்ரோ, டிஃப்ரெண்டாக இருக்காரு. பார்த்தாலே ட்ரைலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாஸ் மூவியாக தான் இருக்கும். அது வேறு லெவலில் இருக்கும். ஹாலிவுட் ஆக்டர் வர மைக் டைசன் நான் லாஸ்ட்டாக அது கண்டிப்பாக தான் சொன்னேனே ப்ரோ. அது என்ட்ரி அவர் வந்து லாஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. படம் பார்த்தா நம்மளுக்கு என்னென்னு தெரியும் அது படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. எதிர்பார்ப்பு இருக்கு? எதிர்பார்ப்பு கண்டிப்பாக நல்லா ஒரு நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் மூவி வரும் ப்ரோ. லைகர் படம் எவ்வளோ ஈகராக இருக்கீங்க? ட்ரைலர் பார்த்துருந்தேன். எப்பவுமே தேவர்கொண்டான ரொமான்டிக்காக தான் இருக்கும். இதில் வர ஒரு ஃபைட்டிங் சீன்ஸ்லாம் இருக்குது. அவர் ரம்யா கிருஷ்ணனும் இருக்காங்க. ஸோ அதனால் கம்மிங் வரும்போது பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எப்படிப்பட்ட படமாக இருக்கும் ட்ரைலர் பார்த்த வரைக்கும்? இது ஆக்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். திங்க் பாக்ஸிங் பண்ணுற மாதிரி ஒரு ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்குது. அவர் பார்க்க எப்படி இருக்கார் விஜய்? நல்ல செம வெயிட்டாக பாஸாக இருக்குது. நார்மலாக படத்தில் ரொமான்டிக்காக அப்படியே ஜாலியாக இருந்து வர படம். இதில் வேறு மாதிரி இருக்காருல்ல, எந்தளவு ஒர்க் அவுட் ஆகும் அவருக்கு? இல்லை ஒர்க் அவுட் ஆகும் தான், நல்லா இருக்குது பார்க்கலாம். ட்ரைலர் பார்க்கும்போது படம் பார்க்கணும்னு அக்ஸ்ட்ரீட்லேயே தெரியும் இல்லை. ஸோ பார்க்கலாம். படம் தான் கண்டிப்பாக போவீங்க? கண்டிப்பாக.